பிள்ளை வந்து பார்த்து மாதிரி பிக்கை வந்து ஆட் பண்ணி எடுப்பேன் சொல்லிட்டு முடிஞ்செல்லாம் வந்து டீட்டெயில் வந்து பார்த்துலாம் வீடியோ எடுத்து பண்ண போது ஆல்மோஸ்ட் அப்படினு சொல்லுவேன் எங்களுக்கு ஆப்பிள் இல்லைனா ஃபஸ்ட் ஆப் அப்படி ஆப் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க ஆப்பிள் வேணா என்னோட இன்ஸ்டாவோட பயல இருக்குது நெக்ஸ்ட் ஆப் இஸ்லாம் ஆப் வந்து ஓப்பன் ஆஃப் என் பேஸ் பார்த்துட்டு அப்படிதான் இருக்கும் கேட்பே பார்த்தாங்க பஸ்ஸு பண்ணுறாங்க பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக்மா ஆப்ஷன் ஒரு ஷேக் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன் அதை நான் டேரக்ட்டான லிங்க் பண்ணி கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்குது நீங்கள் வந்து லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் பார்த்து வந்து புக் ஆப்ஷன் ஷேக் பண்ணி ஃபஸ்ட் வந்து ஃபைன் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் கே பார்த்தா ஒரு மியூசிக் ஆனா இருக்கும் மேலே பார்த்தா ஒரு குரூப் லே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து சம் பிக்கில் வந்து ஆட் பண்ணதாக இருக்கும் நெக்ஸ்ட் இமேஜில் மட்டும் நீங்கள் வந்து பிக் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டு எக்ஸ்பெயின் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே லிரிக்கான எஃபெக்ட்லாம் இன்றைக்கு தான் ஆட் பண்ணோம் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க ஸ்டார்டிங் இல்லை பேக்கே வந்துருங்க பேக் வந்து ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்தா ரேஷகன் ஆப்ஷன்லாம் இருக்கும் இல்லை பார்த்தா ஃபோர்ஸ் டூ ஃபைவ் ரேஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆஃப் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தா ப்ளஸ் ஆகி மாதிரி ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி மீடியா ஓப் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க நான் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் பிக்கை வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பசங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க பிக்கு வந்து ஆட் ஆக முடிஞ்சோன்னு மேலே பிக்கு செலக்ட் பண்ணி மேலே ரைஸ் அப்புறம் த்ரீ ஆட் போகிற சர்க்குள் ஆஃப்னவாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஃபில் ஃபில்காம் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இப்போ மேலே ரெசி மூலமாக பண்ண பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கரெண்ட் ஃப்ரேம்எஃப் என்ஜினி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி கேட்க எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா செவன் ஆஃப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இப்போ க்ளோஸ் குத்துரு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க இப்போ வந்து என்ன பண்ண போனால் ஸ்டார்டிங் வந்துங்க ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பங்க ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேடாக திரியாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஃபில்காம் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு இந்த பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க கரெக்டாக எங்கே இருக்குன்னா நீங்கள் கீழே பார்த்தா லிரிக்கெலாம் இருக்கும் அந்த குரூப் லேயெல்லாம் இருக்கும் அது கீழே வந்து டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு கரெக்டாக அந்த ஃப்ளவர் இமேஜுக்கு ஃப்ளவர் இது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக டூ ஸ்டூ டுவெண்ட்டி த்ரீ போய்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜும் ஒரு ஆஃபன் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி ஸ்டாராக செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து கிராப் பண்ண சொல்ல அந்த ஃபோல்டு வந்து செலக்ட் பண்ணி அரைமெண்ட் ஃபோல் வந்து கிரேட்டாக இருக்கும் இப்போ அந்த ஃபோல்ட்ரு சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பிக்கு வந்து செலெக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் ஆஃப் இருக்கிற ப்ளஸாக கிளிக் பண்ணிணா பிக்கு வந்து ஆட் ஆகிடும் இப்போ வந்து சிம்பிளாக வந்து பாருங்க அந்த பிக்கு வந்து நீங்கள் வந்து எந்த செஞ்சு வந்து பண்ண தேவை இந்த மேலே வந்து ஆட் பண்ண நான் வந்து லாஸ்ட்டாக எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன் ஓகே ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிணா இந்த பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம் செலக்ட் பண்ணுங்கள் கீழே பார்த்தா ஆன் ஒப்பாசிங் ஒரு ஆப்ஷனாக செலெக்ட் பண்ணிட்டு இந்த பிளண்டிங் லெவல் வந்து மினிமைஸ் வந்து உங்களால் மூடியாக வந்து மைனஸ் வந்து பண்ணிங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ வந்து செட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அந்த பிளண்டிங் ஒப்பாசிட் வந்து சேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிக்கில் தான் இந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிடுங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு கீழே பார்த்தா ப்ளர்னு ஒரு ஆப்ஷனும் அதை செலக்ட் பண்ணிட்டு கேஷ் அண்ட் பிளர் வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர் செட்டிங் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு மேலே பார்த்தா குரூப் லே இருக்குது அந்த குரூப் லேர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா கீழே பார்த்தா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஹேட் எஃபெக்ட் போங்க ஹேட் எஃபெக்ட் போயிட்டிங்கன்னா பார்த்தா த்ரீ டி ஒரு ஆப்ஷன் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா பேஜ் க்ளோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு கிஃபே வந்து ஆட் பண்ணுங்கள் இப்போ எண்டு வந்து போயிடுங்க எண்டு போய் எண்டுக்கு கரெக்டாக வந்து ஒரு டூ டூ டுவெண்ட்டி எயிட் போயிட்டு ஒரு கீஃ வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு இது வந்து பொஷின் வந்து ஒரு மைனஸில் வந்து எடுத்துவாங்க மைனஸ் எந்த இடம் தேவைக்கிறீங்க இருங்க இது வந்து பேஜ் வந்து முடியணும் நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டீன் சம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க அதே பேஜ் க்ளோவில் போய்ட்டு ஸ்டார்டிங் கீஃ வந்து முடிஞ்ச கொஞ்சம் எஜ்ஜில் மூவ் பண்ணிங்க மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராக்ரஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து வேல்யூ வந்து ஒரு நைன்ட்டி சிக்ஸ் வந்து செட் பண்ணிங்க கரெக்டாக அந்த பேஜ் வந்து க்ரோல் ஆகுதுங்க வந்து நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட்டு கே வந்து ஸ்க்ரோல் பண்ணினா ஆங்கிள்னு ஒரு ஆஃப் இருக்கும் ஆங்கிள் வந்து ஒரு தேர்ட்டி எயிட் வச்சுக்கலாம் ஓகே ஆங்கிள் இருக்கிறது ஓகே அதை விட்டுருங்க இல்லை ஆங்கிள் வந்து எந்தளவுக்கு ஆங்கிள் அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்க நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த குரூப் வந்து கிளிக் பண்ணுங்க எடிட் கெடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் சைடாக அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ளே தான் ஒரு குரூப் ஆனால் ஆப்ஷன் இருக்கும் அந்த கிளிக் பண்ணிட்டு கே கெடிட் குரூப்லாம் செலக்ட் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ள ஒரு கலுளுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க இப்போ வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப் பண்ணிங்க ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து லாங் சர்க்கிள் சர்க்கிள்க்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரெண்டு வரை நீங்கள் வந்து எக்ஸ்பேன் பண்ணிட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பேஜ் வந்து மூணு ரசம் போயிட்டு பேஜ் வந்து ஃபே ஃபேஸ் வந்து கிளியர் தலைவருக்கு அலைன் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிட்ருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு பேஜ்கள் வந்து ஆஃப் பேஜ் பேஜ்க்கு வந்து ஆ ஆட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்ல எல்லாம் அந்த எஃபெட்டில் போய்ட்டு இப்போ இந்த எஃபெட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போனால் அந்த மேலே லிரிக்ஸ்க்கான லேரலாக இருக்குது அந்த லிரிக்ஸ்க்கான லேராக இருந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எஃபெட்டில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த த்ரீ ஐயர்ஸ் ஆயிட் பண்ணிட்டு இந்த கீஃபை மட்டும் லைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி இந்த கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆங்கிள் வந்து ஆங்கிள் வந்து எவ்வளோ வைக்கலாம் ஒரு ஆங்கிள் வந்து நான் வந்து த்ரீ சம்மான வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் வச்சுங்க ஃபைவ் டிகிரி வச்சுக்கோங்க ஓகே ஃபைவ் டிகிரி கரெக்டாக இந்த ஆங்கிள் வச்சுங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க இந்த எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லிரிக்ஸுக்கு மட்டும் வந்து எல்லா லிரிக்குமே இந்த எஃபெக்ட் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க ஒவ்வொரு லிரிக்காக போயிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போயிட்டு சிம்பிளாக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் லேட்டு அந்த டூ லேயர் வந்து லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்க இப்போ லேர் காப்பியில் போய்ட்டு இந்த லேயர் வந்து காப்பி பாய் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஸ் நோட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் சேமாதே லேர் காப்பி ஆஃப்லாம் செலக்ட் பண்ணிட்டு அங்கே நீங்கள் வந்து காப்பி பண்ணி இப்போ வந்து பேஸ்ட் டூ லேர்ன்னு ஒரு ஆஃப் செலக்ட் பண்ணி டூ லேயர் வந்து ஆட் பண்ணிங்க சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து கேமரா ஆஃப் ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக லேர்த்து ஆஃப் கிளிக் பண்ணுற மாதிரி ஷோ ஆகும் இல்லை வந்து கேமரா ஆஃப் வந்து ஆன் பண்ணுங்கள் கிரீன் கலர் ஆன் பண்ணேன் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும் இங்கே வந்து சிம்பிளாக வந்து எல்லாமே எடிட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக மேலே இருக்க செட்டிங் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செட் ஆகும் செக் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவ் ஆஃப் ஆட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோ சூப்பரான தேங்க்ஸ்ஃபர் வாட்சிங்க தடவை